தமிழாடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் வருகின்ற 8ஆம் தேதி வரை இந்தந்த மாவட்டங்களுக்கு இந்தந்த தேதிகளில் மழை அப்படிங்கிறத வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அன்றாட பணிகளையும் உங்களுடைய விவசாய பணிகளையும் மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு உதவியாக இருக்கும். வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களுடைய பகுதிகளில் உள்ள மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார் பார்க்கலாம். வட தமிழகத்தை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 8ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் என்று செய்திக்குறிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிற என்ன மாதிரியான தகவல் சொல்லியிருக்காங்கன்னா, லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் வட தமிழகத்தை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 8ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டிருக்கிறது. 4ஆம் தேதியன்று இன்று புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யலாம் என்றும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், சேலம், திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 5ஆம் தேதியை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் கடலூர், சேலம், ஈரோடு, நீலகிரி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 6ஆம் தேதியை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் கடலூர், சேலம், தருமபுரி மாவட்டங்கள், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் தேதியை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் தேதியை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை வரும் 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படலாம். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யலாம் எனவும், சில இடங்களில் கனமழை பெய்யலாம். அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸும் பதிவாகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதி, கர்நாடக கடலோர பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தின் முதல் 50 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுதிகளில் உள்ளவங்களாம் உங்களுடைய பணிகளை வந்து மாற்றி அமைச்சுக்கோங்க. இந்த பகுதிகளில் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா வீடியோவையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களையும் அரசு சார்ந்த தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.